あれ、まあ。うん。Guys, இப்ப நாங்க எங்க போறோம்னா 5 star 4 star ஹோட்டல்னா சாப்பிட்டு சாப்பிட்டு சளிச்சு போச்சாம். அதனால நாங்க என்ன பண்ண போறோம், இந்த ஸ்ட்ரீட் பர்கர்ஸ் சாப்பிட போறோம். இப்போ உள்ள ஸ்ட்ரீட் பர்கர்ஸ் ஸோ ரொம்ப ஃபேமஸான பர்கர்ஸ்னாலலாம் சாதாரண பர்கர்ஸ் தான். ஸோ அதை சாப்பிட போகிறோம். அண்ட் சாப்பிட்டுக்கிட்டே நிறைய விஷயங்கள்னா நம்ம கேட்போம். ஏன்னா நம்ம திடீர்னு பழைய ஃப்ரெண்ட்ஸுங்கள்லாம் பார்த்தா நிறைய கேள்வி கேட்கணும்னு தோணல. ஸோ அந்த மாதிரி கேள்விலாம் நம்ம கேட்போம், கேட்டு பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஸ்டே டியூன். என்ன என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்கள். இல்லைடா, என்னென்ன கேள்வி கேட்க போறியோ? இருக்கு இருக்கு. ஏன் பயப்படுறீங்க? அவசரப்படாதீங்க. ஓகே, பர்கர் எடு கைஸ். பர்கர் வாங்கியாச்சு. ஸோ என்ன பர்கர் வாங்கியிருக்கிறோன்னா கிறிஸ்பி சிக்கன். போலஸ்ட் ஏதாவது ரிவ்யூ சொல்லுவேன், பார்ப்போம். நான் இப்போன்றான் பார்ப்போம். கோலகத்தை விட பெருசாக பார்ப்போம். கோல, நீங்கள் கோலகத்திலையும் வந்திருக்கீங்க, சரி. உங்கள் கோலகத்திலோட ஸ்பெஷல் என்ன, அது சொல்லுங்கள். ஸ்பெஷல்னு சொன்னால் நிறைய இருக்குது, ஆனால் இப்போ என்னால் எதுவும் சொல்ல முடியாது. பிகாஸ் இப்போ சாப்பாடு முக்கியனால எல்லாமே மறந்து போச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசலாம். அப்போ உங்களுக்கு கோலக்கத்தியிலோட சாப்பாடு தான் முக்கியம். ஆமாம், சாப்பிட அப்போ பசிக்கவும்ல சாப்பிடவும்ல. ஐஸ் சிக்கன், கிறிஸ்பி சிக்கன் பாருங்கள் எவ்வளோ. இந்த மாதிரி தப்பால் பார்த்தீங்களா, திக்கா கிறிஸ்பி சிக்கன் பர்கரில்? இல்லை சீரியஸா, கோலக்கத்தில் கூட இவ்வளோ திக்குல இவ்வளோ திக்காக இருக்காதா? கோலக்கத்தில் கூட இவ்வளோ திக்காக இருக்காது. இது வந்துட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி மெக்டியோ இல்லை கேப்சியோ பர்கர் கிங்கோ அந்த மாதிரி இடத்துல வாங்கல. இது வந்து ஸ்ட்ரீட் பர்கர் தான். ஆமாம் தானே? ஆ, யா, ஸ்ட்ரீட் பர்கர் தான். ஓகே, இது ஒன்று வந்துட்டு டேன்றிங்க அந்த விலைக்கு ஏற்ற மாதிரி திக்காக இருக்குது. அண்ட் ருசி எப்படி இருக்குன்னு தெரியல, சாப்பிட்டு பார்ப்போம். ஒரு மூணு மணி நேரம் ட்ராவல் ஆகுங்க. மூணு மணி நேரம் வந்துட்டு பர்கர் சாப்பிட்ற எப்படி இருக்கு சொல், எப்படி சொல்கிறது? இது பர்கர் ஏன்னா வேற லெவலு, நல்லா இருக்கு. ஓ, அந்த சாஸ் குறப்பாக இருக்கு. ம், சீஸ் வேறு போட்டிருக்கு இந்த மாதிரி. ம், நல்லா. ஆக்சுவலி இது நார்மல் சாஸ் இல்லை, ஐ திங்க் இது கோரியன் சாஸ். அந்த கோரியன் ஸ்பைசி சாஸ் தருமா அதுன்னு நினைக்கிறேன். மேபி பிகாஸ் இது நார்மல் சாஸ் மாதிரி தெரில. அண்ட் சீஸ் வேறு போட்டிருக்காங்க. அண்ட் அந்த வெள்ளரிக்காய் அதுவும் சேர்த்து போட்டிருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்து ஒரு டேஸ்ட் வருதுல்ல, அல்டிமேட். இல்லை சீரியஸாங்க, கோலகத்தில் கிறிஸ்பி பர்கர்ன்றாங்க, பட் சீரியஸாக சொல்கிறேன், இப்போ வந்து கற்றுக்கோங்க. கோலகத்திலேருந்து இப்போ ஆள் பார்க்கலன்னு வச்சுக்கோங்க, உன்னை எப்படி துப்புவாங்க தெரியுமா? கொமெண்டில் துப்புட்டவன். சரி, மேட்ருக்கு வரும். உன்னை வச்சு எதுவுமே பண்ண முடியாதனால சரி கேள்வி கேட்போம். எப்படி போகுது வாழ்க்கை? இப்பயா பந்து விளாண்டுக்கிட்டு இருக்கேன், ஜிம்முக்கு போகிறேன். ம், வீட்டில் வெட்டியாக தான் இருக்கேன். ஜிம் போகிறீங்களா? ஏன் ஜிம் போகிறீங்க? அது வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா காதல் தோல்வின்னு சொல்லலாம். காதல் தோல்வியா? உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள், ஏன் எப்படி காதல் தோல்வியாச்சு? ஏன்னா என்னோடய வியூவர்ஸ்லாம் வந்து மேபி வந்து அவங்களும் பிரேக்கப்பில் இருக்கலாம். ஸோ நீங்கள் எப்படி அதை வந்து கடந்து வந்தீங்க? முதல் ஸ்கூல் டைமு அப்போ லவ் பண்ணுறப்பெல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ம், இடையில எஸ்பிஎம் ரிசல்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு போலி அப்ளை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் நான் தான் ஹெல்ப் பண்ணி கொடுத்தேன். ஏன்னா அதுக்கிட்ட அந்த டைம் கூட லேப்டாப் கூட இல்லை. பர்சனல் லைஃப் சொல்லிக்கிட்டீங்க. ஓ சாரியா, இல்லை ஆக்சுவலி எப்படி ஓவர்கம் பண்ணி வந்தீங்க உங்கள் பிரேக்கப்ல இருந்து? அது வந்துட்டு எப்படி சொல்கிறதுன்னா முத வருத்தமாக தான் இருந்துச்சு. ரொம்ப சோகத்தில் இருந்தேன், ஃபுல்லாக சோகப்பாட்டு அழுந்துக்கிட்டே இருந்தேன். பாட்டு பாருங்க, பாட்டு சோக பாட்டுன்னா எப்படி சொல்றது, இங்கிலீஷ் பாட்டா கேட்டுக்கிட்டு இருக்கிறது. இங்கிலீஷ் பாட்டில் என்னடா சோகம் இருக்கு? அதை நீங்க எப்படி சொல்றதுன்னா அது ஒரு தடவை இயர்போன்ல போட்டு கேட்கறாங்க. தமிழ் பாட்டுல எல்லாம் சோகமாடா, இங்கிலீஷ் பாட்டுல இருக்கு. ஸோ பாட்டு கேட்டுக்கிட்டு அப்படியே சோகமா இருந்தேன். அப்புறம் ஒன் டைம்ல ஒரு டைம் டிக்டாக்ல பாக்குறப்ப தான் இந்த ஆண்ட்ரூ டேட்டோட வீடியோலாம் பார்த்தேன். ஸோ அவன் ஒரு இதை சொன்னா, கோட் சொன்னான். ஸோ பிரேக்கப் புள்ள எல்லா பிள்ளைங்களும் நான் சொல்ல வரல, புள்ள நிறைய பிள்ளைங்க வந்துட்டு லவ் வந்துட்டு ஒரு டைம் பாஸுக்கு தான் இது பண்ணுதுங்க. ஸோ ஆம்பளை பையனுங்க
பயங்கரமா வச்சுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் வரும். ஐ மீன் இப்ப நீங்க இங்கிலீஷ்ல சொன்னீங்களே, இதே தான் என் தலைவன் சூரிய அப்போ சொன்னான், உங்கள் உடம்ப நீங்கள் முதல்ல பாருங்கள், அதுக்கப்புறம் அந்த வழியில் எல்லா வழியும் காணாம போயிடும் அப்படின்னு. அந்த வழியை போகிறதுக்கு தான் முதல் ஒரு அண்ணங்கிட்ட கேட்க ஆரம்பிச்சேன், ஜிம்முக்கு எப்படி நான் போகிறது அப்படின்னு சொல்லி கழுத்துவா. அப்போ நீங்கள் வந்து பிரேக்கப் ஆனவங்க கிட்ட வந்து என்ன சொல்ல வரீங்க? ஸோ உடம்பு ரெடி பண்ணுங்க, நல்லா ரெடி பண்ணுங்க கைஸ், சீரியஸாக சொல்கிறேன், நல்லா உதவும் உங்களுக்கு ஃபியூச்சரில். ஏன் ஏன் வந்துட்டு பொண்ணுங்களை நம்பக்கூடாதுன்னு சொல்றீங்க? சில பொண்ணுங்களை இப்போ உள்ள பிள்ளைங்க எப்படி சொல்றதுன்னா, ஆல்மோஸ்ட் இப்போ சில பிள்ளைங்க வந்துட்டு அந்த பையன் என்ன செய்யறான்னு தான் பாக்குது, அவன் அந்த விஷயத்துக்காக என்னென்ன என்ன செய்யறானா, ஐ மீன் என்னென்ன வாங்கி தரான், என்ன வாங்கி கொடுக்குறான்னு தான் பாக்குதுங்க, எக்ஸ்பென்சிவா அந்த மாதிரி. ஸோ எப்படின்னா சர்டன் டைம் ஒரு ஆம்பளைங்க வந்து பண்ணது இல்லையா, பொம்பளை மட்டும் தான் பண்றாங்களா, என்னால அது நீ வந்துட்டு இல்ல இல்ல நான் எல்லாத்தையும் தப்பு சொல்ல, ஆம்பளை பையனுங்களும் பண்றானுங்க, அது ஏன்னு தெரியல, நல்ல நல்ல பிள்ளைங்களா இந்த விளாடுற பையன்களுக்கு தான் மாட்டிக்கிறானுங்க. அது இருக்கு, அது இருக்கு. என்ன பண்ற, நல்லா படிக்கிறேன், நீ வேணாம், நீ என்ன பண்ற, நான் கஞ்சா பிடிக்கிறேன். இதுக்குதான் ப்ரோ நான் சொன்னேன், போன வீடியோல சொன்னேன், சேஸ் ஃபார் கோல்ஸ், டோன்ட் சேஸ் ஃபார் கேர்ள்ஸ் அப்படின்னு. சாப்பிட்டு பேசி பேசி சாப்பிட்டதே மறந்துட பாருங்க கைஸ், ஆக்சுவலி நல்லா இருக்கு பகரு. நான் வந்துட்டு இந்த ஆக்சுவலி வந்து இந்த ஸ்ட்ரீட் பகர் வந்துட்டு நிறைய பிரான்ச் இருக்கு, நிறைய ஸ்ட்ரீட்ல நிறைய பிரான்ச் இருக்கு. இங்கே நான் வந்து ஈப்போல சாப்பிட்டது வந்துட்டு இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, நைஸா இருக்கு பகர் வந்துட்டு, அந்த சிக்கன் வந்துட்டு கரெக்டா குக் ஆயிருக்கு, மேலேயும் கிறிஸ்பா இருக்கு, கிறிஸ்பியா இருக்கா இல்லையா, மேலே கிறிஸ்பியா உள்ள ஜூஸியா இருக்கு, சாப்பிடும் போதும் நல்லா இருக்கு. அதோட ஃப்ளேவர் சாஸு, ஆனியன், குக்கம்பர், அப்புறம் அந்த என்னமோ வெஜிடேபிள், கேபேஜ் அது, ஆ கேபேஜ், அதெல்லாம் சேர்த்து சாப்பிடும் போது டேஸ்ட் இன்னும் அல்டிமேட் வேற லெவலாக இருக்கு, நல்லா இருக்கு சாப்பிடும். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரி கேஎஃப்சி, பீஸா, பர்கர் கிங் அந்த மாதிரி பர்கர் நீங்கள் போய் சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்டில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். ஆக்சுவலி ஆமாம், யூனிக் யூனிக்கான டேஸ்ட்னு சொல்லுவாங்க, அதோட டேஸ்ட்டே வேற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வந்துட்டீங்கன்னா. இதை நான் சொல்லியே வரும், இவன் ஒரு அதிபுத்திசாலின்னு நான் சொல்ல மறந்துட்டேன். எந்த மாதிரி அதிபுத்திசாலினா, இவனுக்கு மூளை மூளை வந்துட்டு அது வந்துட்டு எட்டாவது தூரத்தில் இருக்கும். அது ஏன்னா எங்கள் மலேசியாவில் வந்துட்டு செண்டோல்னு ஒரு தண்ணி இருக்கும், அது வந்துட்டு அது என்னன்னா, அது வந்து நான் ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள், ஏன்னா சில பேருக்கு தெரியாது வியூவர்ஸுக்கு, இப்போ தெரிஞ்சவங்களுக்கு தெரியும்ல. ஸோ அந்த செண்டோல் தண்ணி வந்துட்டு அது என்னென்ன வந்துட்டு ஐஸை வந்து அரைச்சி மேலே வந்துட்டு தேங்காய் பால், அப்புறம் சருப்பு சீனி அதெல்லாம் போட்டு தருவாங்க, சாப்பிட நல்லாயிருக்கும். அந்த செண்டோல்ன்ற தண்ணியை வந்துட்டு சைவமாக அசைவமானு கேட்டவன் இவன் சொல்லி, எப்படி வந்துட்டு உனக்கு அந்த கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு, இந்த செண்டோல் வந்து சைவமாக எனக்கு வந்துட்டு எனக்கு புரியவே இல்லை. நான் வந்துட்டு கிளாஸில் வந்து படிச்சுக்கிறேன், நானும் இன்னொரு கூட்டையில் போயிடும், திடீர்னு கூப்பிட்டுட்டு செண்டோல் அசைவமாக சைவமாக கேட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இவன் கேட்டான். அந்த மாதிரி அதிபுத்திசாலியை நான் கூட வச்சு சுத்திக்கிறேன் சொல்லி, எனக்கு வந்து தெரிஞ்சாகணும் உன்னால எப்படி அந்த கேள்வி கேட்க தோணுச்சு. என்னன்னா செண்டோல் வந்துட்டு மிக அசைவம் அப்படின்னு தெரியும், ஆனா செண்டோல் அசைவம் இல்லடா, ஐயோ செண்டோல் சைவம்டா. ஆனா நீ எங்கிட்ட கேட்டது பத்தியா, வேர்ல்டு வைட் பாக்குறாங்க என் வியூவர்ஸ் எல்லாம் இந்தியாவில இருக்காங்க தெரியுமா, முடிஞ்சு வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாடு. அடுத்த வீடியோ வந்துட்டு இன்னும் வரப்போகுது, பிகாஸ் அடுத்த வீடியோ வந்துட்டு என்னோட எங்களுக்கு வந்துட்டு கிராஜுவேஷன் நடக்க போகுது. ஸோ அடுத்த வீடியோ வந்துட்டு எங்களுக்கு வந்து ரியர்சல் போக போறோம். ஸோ அந்த ரியர்சலோட வீடியோ வந்துட்டு இந்த வீடியோக்கு அதுக்கப்புறம் வரும். ஸோ அதனால் நீங்கள் மறக்காமல் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்த வீடியோ நீங்கள் பார்க்க முடியும், இல்லைன்னா நீங்கள் மறந்துடுவீங்க. எனக்கு தெரியும் உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, பிஸியாக இருக்குது, பட் எனக்கு வேலை வெட்டியே இல்லை, அதனால தான் நான் வீடியோ போட்டு சுற்றிக்கிறேன். ஓகே, ஸோ சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன், சப்போர்ட் பண்ணுங்கள், ஏதாச்சும் சொல்லலாம் NPTalks மறக்காமல்
சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. புட்டு வந்ததே பெரிய தப்புங்களா?